அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சரஸ்வதி தேவியின் சிறப்பு பற்றி. ஓம் என்ற பிரணவ ஒளியில் வேதங்கள் தோன்றின. மந்திரங்கள், வாக்கு, பேசும் மொழி என அது பறந்து விரிந்தது. வாக்வாணி, கலைவாணி, வித்யாம்பிகை, சாரதாதேவி, கலைமகள், மேதாதேவி, பாரதி, ஞானவாகினி, பிராமி, காயத்ரி, சாரதா, ஆதிகாரிணி, சகலாகலாவல்லி, பா முதல்வி, நாமகள், சாவித்ரி என சரஸ்வதிக்கு பல பெயர்கள் உண்டு. மகா சரஸ்வதி, ஆர்யா சரஸ்வதி, வஜ்ரவீணா சரஸ்வதி, வஜ்ரசாரதா, வஜ்ர சரஸ்வதி என ஐந்து பெயர்களில் சரஸ்வதி தேவியை பௌத்தர்களும் வணங்குகிறார்கள். சென்னைக்கு அருகேயுள்ள பெரிய பாளையத்திலே ஒரு கையில் சக்கராயுதமும் மற்றொரு கையில் மகாலட்சுமி, துர்கை, சரஸ்வதி ஆகிய மூவரும் அடங்கிய கபால கிண்ணம் ஏந்தி அம்மனாக விற்றிருக்கிறார். காஞ்சியிலே முப்பெரும் தேவியரும் சிவனை வணங்கி குறை நீங்கினர். சூரியன், பிரம்மா, சரஸ்வதி இஷ்ட சித்தீஷ குலத்தில் நீராடி கச்சபேஸ்வரரை வணங்கி சிறப்பு பெற்றனர். நாலந்தா பல்கலை பேராசிரியர் மயூரசர்மன் இஷ்டசித்தி குளத்திலே நீராடி சூரியனை வழிபட்டு தனது பார்வை மீண்டும் கிடைத்தது. சரஸ்வதி தேவியின் அருளால் அவர் சூரிய சதகம் என்னும் நூலை இயற்றினார் என கல்வெட்டுகள் கூறுகிறது. எட்டு கரங்களும் அருளும் சரஸ்வதியை கல்வி தொடக்கத்துக்கும் வித்தை மேம்படுதலுக்கும் வணங்கி துவக்குகின்றனர். வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயில் பிரகாரத்திலே உள்ள மிகப்பெரிய சரஸ்வதி தனது கைகளில் வீணையின்றி சுவடிகளை ஏந்தி வேற்றிருக்கிறார். திருவன்காடு அம்பாலோ பிரம்ம வித்யாம்பிகை சரஸ்வதி தேவியாகவே வணங்கப்படுகிறார். இப்படிப்பட்ட இந்த நல்லாளிலே நீங்கள் அனைவரும் சரஸ்வதி தேவியின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ துர்கா லட்சுமி சரஸ்வதியை வணங்குகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி. வணக்கம்.